கிரிமினல் அவதூறு வழக்கில் சூரத் நீதிமன்றம் விதித்த 2 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய முடியாது என்ற குஜராத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மனுவை வரும் 21ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் சம்மதித்துள்ளது. மோடி என பெயர் வைத்திருப்பவர்கள் எல்லாம் திருடர்களாக இருப்பது எப்படி என்ற ராகுலின் பேச்சை கண்டித்து தாக்கல் செய்யப்பட்ட கிரிமினல் அவதூறு வழக்கில் சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அதைத் தொடர்ந்து அவரது எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது. அதன்பின் தமது தண்டனையை ரத்து செய்யுமாறு ராகுல் காந்தி குஜராத் உயர்நீதிமன்றத்தை நாடினார். அது தள்ளுபடியான நிலையில் ராகுலின் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை அமர்வு ஒப்புக்கொண்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் 2 முறை கேரள மாநில முதலமைச்சராக இருந்தவருமான உமன் சாண்டியின் உடல் நல்லடக்கம் நாளை மறுநாள் அவரது சொந்த ஊரில் நடக்கிறது. புற்றுநோய்க்கு பெங்களூருவில் நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த உமன் சாண்டி இன்று அதிகாலை 4 மணியளவில் காலமானார். 79 வயதான உமன் சாண்டியின் உடல் இன்று திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு விமானத்தில் கொண்டுவரப்படுகிறது. அங்குள்ள அவரது வீடு, தலைமைச் செயலகம், மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் ஆகிய இடங்களில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. நாளை காலை கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான புதுப்பள்ளிக்கு சாலை மார்க்கமாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நாளை மறுநாள் பிற்பகலில் நல்லடக்கம் செய்யப்படும். மறைந்த உமன் சாண்டியின் உடலுக்கு பெங்களூருவுக்கு வந்துள்ள ராகுல், சோனியா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர்.